वेलकम टू मल्लीस कुकिंग नम्म इन्नैक्कु मुट्टै कुळम्बु ईसियान मुरैयिल एप्पडि वैक्कलाम पार्क्कलाम वांग वीडियोक्कुल्ल पोलाम अदुक्कु फर्स्ट ना मूणु मुट्टै एडुत्तु वेग वच्चि इदु मादिरि तोल उच्चि वच्चिक्किरेन स्टव ஆன் பண்ணிட்டு கடாய் வைங்க கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊத்துங்க நான் வந்து இன்னைக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் பட்டை இலை ஏலக்காய் அன்னாசிப்பூ அது கூடவே நம்ம சோம்பு சீரகம் கால் கால் ஸ்பூன் போட்டுக்கறோம் இது நல்லா பொரியட்டும் இப்ப கீறி வச்சிருக்க பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கறோம் இது எதுக்காக சேர்த்துக்கறேன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக சேர்த்துக்கறோம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கறேன் நானு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க இந்த பச்சை வாசனை வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த பச்சை வாசனை போயிடுச்சு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நான் தனியா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கணும் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும் அந்த மசாலா வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ பாருங்க அந்த மசாலா வாசனை போயிச்சு நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலா தண்ணிலாம் நல்லா மிக்ஸ் ஆற அளவுக்கு கிளறி விடுங்க கிளறி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடிடுங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிச்சு இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி வேக வச்ச இந்த முட்டை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு அந்த மசாலாலாம் முட்டையில போற மாதிரி நல்லா கிளறி விடணும் இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பு நல்லா சிம்ல வச்சு வேக வைக்கணும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க இப்போ நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும்னா கூட கொதிக்கி விட்டுக்கலாம் எனக்கு இதுவே போதுமானது பாருங்க சூப்பரா ரெடி ஆயிச்சு குழம்பு கடைசியா கொத்தமல்லி தூவிக்கலாம் பாருங்க இப்ப சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிச்சு இப்போ நான் வேற ஒரு பவுலுக்கு மாத்தி கட்டறேன் நம்மளோட முட்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க Thank you for watching.